ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. இந்த பதிவில் ஒரே ஒரு பொருள் சொல்லிக்கிறேன், அந்த பொருளை தயவு செய்து உடனடியாக தூக்கி எரிஞ்சிருங்க. ஒரு குப்பைத்தொட்டியில் வெளியிலே தூக்கி போட்டுருங்க. ஏன்னா இந்த ஒரு பொருள்னால தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமே. நம்ம வீட்டில் பணம் தங்கலை, நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாய் நிரந்தரமாக தங்கலை, நம்மக்கிட்ட பணமே சேரலை, கடன் தொகை இருக்க இருக்க அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறதுக்கு காரணமே இந்த வீட்டில் வைத்திருக்கிற இந்த பொருள். அதே போல் ஒரு சிலர் வந்து வீடு மாற்றிடுவோம், வீடு அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி, நாம் வந்து வீடு மாற்றிட்டு அந்த வீட்டிலேருந்து நம்ம வேறு வீட்டுக்கு வருவோம் இல்லைங்களா, பால் காய்ச்சிட்டு அந்த வீட்டுக்கு வரும் பொழுதும் இந்த ஒரு பொருளை நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, வீட்டில் கண்டிப்பாக தர்தரங்கள் நிறைந்து தான் காணப்படும். செல்வ செழிப்பாக இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள், தீய சக்தி அனைத்தும் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு பொருள்னால அவ்வளோ ஒரு உங்களுக்கு தீய சக்தி ஏற்படும். அதே போல் பணமே தங்காது. ஏன்னா என்ன ஒரு அப்படி ஒரு அற்புதம் நிறைந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம வீட்டில் பணம் தங்கணும் அப்படின்னா வீடு நல்லா நறுமணத்தோடு இருக்கணும், எப்பயுமே காலை மாலை தீபம் ஏற்றணும், அதே போல் தீபம் ஏற்றி ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் ஏற்றி வழிபட்டு அந்த வீடு நறுமணமாக இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாய் தங்குவாங்க, பணவரவு அதிகரிக்கும், உங்களுக்கு உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு சம்பளமும் நல்லா வரும். ஆனால் இந்த ஒரு பொருள்னால உங்களுக்கு வந்து வரவு பணவரவுங்கிறதே இருக்காது. அது என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வீடு பெருக்குவோம் இல்லைங்களா, தொடப்பம், அதுதாங்க விளக்கமாறு. அதுதான் நம்ம வந்து வாசல் பெருக்கிற விளக்கமாறாக இருந்தாலும் சரி, வீடு பெருக்கும் விளக்கமாறாக இருந்தாலும் சரி, அது வந்து அப்படியே நம்ம வாங்கின உடனே நம்ம வீடு கூட்டுறோம் இல்லைங்களா, அப்படி கூட்ட 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 அப்படியே தேஞ்சிரும், அப்படியே கட்டையாக ஆயிரும். வாசல் பெருக்கிறதும் அதே போல் தேஞ்சி கட்டையாக ஆயிரும். அது எந்த அளவுக்கு தேயுதோ தேய தேய அதிலேயே வச்சுட்டு ஒரு சிலர் வீடு கூட்டிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா, அப்படி கூட்டும் பொழுது அது எந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே குட்டியாக வச்சுட்டு கூட்டிங்களோ அந்த அளவுக்கு நம்ம வீட்லேயும் பண வரவு தேஞ்சிக்கிட்டே போயிடும். அதே போல் வீடு மாற்றிக்கிட்டு வரும் பொழுது, நீங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடு மாற்றும் பொழுதாக இருந்தாலும் சரி, அந்த பழைய விளக்கமாறு அங்கேயே போட்டுட்டு வந்துடுங்க. இல்லைனாலும் சரி அந்த வீட்டில் போட வேண்டாம், வெளியில் குப்பைத்தொட்டியில் போட்டுட்டு புது வீட்டுக்கு வரும்பொழுது புது விளக்கமாறு வாங்கிட்டு வந்து அந்த தொடப்பத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.